வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்து தினமும் வந்து பார்த்துட்டு வரோம். முதல் நேற்று என்ன நாங்கள் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து புல்லிஷ் மின் பார் கேண்டில்ஸ் வந்து வந்திருந்தது, அந்த கேண்டில்ஸோடைய ஹையை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த ஹையை பிரேக் பண்ணி அந்த க்ளோஸும் கூட மேலே தான் வந்து போயிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி ஃபார்ம் ஆன கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோஜியா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. டோஜியா வந்தால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து இன்டெசிஷன், மேலே போகுதா அடுத்து கீழே வரலாமா அப்படிங்கிற அந்த இன்டெசிஷன் நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத அது வந்து குறிக்குது. அப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டோஜியோடைய ஹையை பிரேக் பண்ணும் இல்லை டோஜியோடைய லோ பிரேக் பண்ணும், அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவரால் இந்த ஒரே ஒரு கேண்டில்ஸை வச்சு நாளைக்கு ட்ரெண்ட் எப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறத காட்டிலும் ட்ரேடிங் வியூவில் மொத்தமாக என்ன நடந்துச்சு அந்த வியூவும் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ட்ரேடிங் வியூவில் அந்த ஃபிபோனாச்சி சீரீஸை வச்சும் எத்தனை பர்சன்டேஜில் இப்போ வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதான் நிஃப்டியோடைய அந்த ஆல் டைம் ஹை, அதுலேருந்து அந்த ஃபிபோனாச்சி போட்டோம் அப்படின்னா வந்து பாருங்கள் ஃபுல்லாக கீழே இறங்கிருந்துச்சு. ட்ரெண்ட் லைனு கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சிருந்தோம், இங்கேருந்து இந்த லெவல் வரைஞ்சிருந்தோம், இவ்வளோ நாள் கீழே இருந்துட்டு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா மேலே போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து பாருங்கள் 50%க்கும் பக்கமாக வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு லெவலை துருட்டு இந்த இவ்வளோ கீழே இறங்கியிருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் மேலே ஏறியிருக்கு பார்த்தோம் அப்படின்னா 50% வரைக்கும் மேலே வந்து ஏறியிருக்கு. அந்த 50%ல் எக்ஸாக்டாக அந்த லெவலை தொட்டுட்டு கொஞ்சம் கீழே வந்து பின்பார் கேண்டில்ஸ் போட்டு டோஜியில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சுமே வந்து பாருங்கள் இந்த ரேஞ்சை மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை தாண்டி ஹை போகவே இல்லை, அடுத்து கீழே வந்துச்சு. அதே போல் இந்த கேண்டில்ஸோட இந்த ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணாலுமே வந்து இதை தாண்டி மேலே போகவே இல்லை, கீழே வந்திருந்தது. இங்கே என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சோ அதே சுச்சுவேஷன் தான் இப்பயும் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படின்னா இந்த ரேஞ்சை உடைச்சா தான் ஃபர்தராக என்ன நடக்கும்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். டோஜியும் வந்து வந்துருச்சு. இந்த ஃபிபோனாச்சிக்கு காட்டினதுக்குண்ட காரணம் என்ன அப்படின்னா ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு, ஸோ எந்த அளவுக்கு வந்து அதோடைய பையிங்க்கு உண்டான டிமாண்டும் செல்லிங்க்கு உண்டான சப்ளையும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா ஃபுல்லாக இது மேலே போக போக ஸோ அங்கே பையிங்கோடைய அந்த ப்ரெஷர் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் நான் கொடுத்துருந்தேன். ஒருவேளை நாளைக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஓவரால் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ரேஞ்சை உடைச்சா தான் அடுத்து மேலே போகும். சப்போஸ் இந்த ரேஞ்சை மட்டும் உடச்சிச்சுன்னா வந்து பாருங்கள் அடுத்து இந்த லெவலில் இருக்குது. ஸோ அந்த லெவல் தான் வந்து அடுத்த முக்கியமான கட்டமாக இருக்குது, அந்த லெவல் போகலாம். அல்லது இந்த லோ மட்டும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான அடுத்த கட்டமாக வந்து அடுத்து இந்த லெவல் வந்து இருக்குது. ஏன்னா இந்த லெவல் உடச்சி அடுத்து ஃபிபோனாச்சியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் இந்த ரேஞ்சில் இருந்து தான் அது சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதையும் கொஞ்சம் செக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளையும் வந்து சொல்கிறேன். ஸோ 1 hour வந்து பாருங்கள் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு வந்து 2 புல்லிஷ் மின் பார் கேண்டில்ஸ் வந்து போட்டுச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து செல்லிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ செல்லிங் ஓவர் ஆகிட்டு அப்படியே வந்து இங்கே 17,800 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ செல்லிங்கை முடிஞ்ச இடமா வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ சப்போஸ் அப்படியே கண்டினியூ ஆகி இந்த 17,717 இந்த லெவலை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் வந்து கீழே வரத்துக்கு உண்ண வாய்ப்புகளை வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் வந்து செல்லிங் வந்து கீழே போகலாம். அதே போல் தான் இங்கேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. இந்த ரேஞ்சை வந்து புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா அடுத்து மேலே செல்லிங் போட்டுச்சுன்னா திரும்ப இந்த இடத்துக்கு வந்து இந்த லெவல் வந்து சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறி மாறி அது வந்து ரியாக்ட் ஆகும். எந்த இடத்துல அது வந்து சப்போர்ட் எடுதோ அல்லது ரிஜெக்ட் ஆகுதோ அதை வந்து போல் நம்ம கண்டிஷனை வந்து மாற்றிக்கணும். சரி, இப்போ அதை அப்படியே சி பேரை செக் பண்ணி பார்ப்போம். சி பேரில் வந்து பாருங்கள் ஹையர் வேல்யூ சி பேரு, சி பேரில் இந்த சி பேருக்கு மேலே தான் இந்த சி பேர் இருக்குது. ஸோ ஹையர் வேல்யூ சி பேரு நேரோ சி பேரை இருக்குது பாருங்கள். எப்படி டோஜியில் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு இண்டேஷனாக இருந்துச்சோ அதே போல் தான் வந்து சி பேர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சி பேரில் அந்த ரேஞ்சு நிஃப்டியோடைய அந்த டோஜி ரேஞ்சை உடைச்சா தான் வந்து அடுத்து வந்து எந்த திசைன்னு தெரிய வரும். இப்போ இங்கே கண்டிஷன் என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா சி பேர் தகுந்தற்போல் இங்கே R1 புல் பேக் பையிங் போட்டாலும் பையிங்கு, செல்லிங் போட்டாலும் செல்லிங்காக வந்து நம்ம பார்ப்போம்.
அதே போல் S1ல புல் பேக் பையிங் போட்டாலும் பையிங், செல்லிங் போட்டாலும் செல்லிங் உண்டான வாய்ப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ரேஞ்ச் இதை பிரேக் பண்ணி பையிங் போட்டால் பையிங், இல்லை செல்லிங் போட்டால் செல்லிங்கு, அதே செல்லிங் அந்த கற்றுக்குண்டான வாய்ப்பாக நம்ம பார்த்து அந்த கண்டிஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம். இதை அப்படியே பேங்க் நிஃப்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இந்த பின் பார் கேண்டில் 6 ஹையை பிரேக் பண்ணிச்சு, பட் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சு, மூணு ரேஞ்சும் ரொம்ப முக்கியமான ரேஞ்சு, இந்த 42,865, அடுத்து 42,500, 42,269, இந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ சப்போர்ட்டாக வந்து 42,500, ரேஷன்ஸாக வந்து 42,865, இந்த லெவல் வந்து இருந்துகிட்ருக்கு. நிஃப்டியை நம்ம ஃபிபோனாச்சி அதில் வச்சு செக் பண்ண மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய ஆல் டைம் ஹை. அதிலிருந்து இந்த சிங்கிக்குண்டான அந்த ரேஞ்சை நம்ம வச்ச உடனே வந்து பாருங்கள். ஸோ இங்கேருந்து, அதாவது எந்த அளவுக்கு இறங்குனுச்சோ, இறங்குனதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்கு அப்படின்னு செக் பண்ணும்பொழுது 50 இல்லை 60 இல்லை, கிட்டத்தட்ட 70% மேலே தாண்டி அங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓவரால் இங்கேருந்து அந்த பையிங் மொமெண்டம் ஃபுல்லாகிட்டு அடுத்தடுத்த ரேஞ்ச் போய் நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து அடுத்த ரேஞ்சை வந்து தாண்டணும். ஸோ இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு ஹையில் போயிட்டு மறுபடியும் பையிங் நடக்குமா அப்படின்னா இங்கே அதோடைய பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிரும். அதை தகுந்தது போல் அங்கே சப்போர்ட் வந்து ரேஷன்ஸாக வந்து மாறிடும். அதே போல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரேஷன்ஸ் வந்து சப்போர்ட்டாக வந்து மாறிடும், ஒவ்வொரு லெவலை பிரேக் பண்ணும் சமயத்தில். ஸோ இங்கேயும் வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து இந்த லெவலில் வந்து அந்த 60% அந்த ரேஞ்ச் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம ரேஞ்சாக வந்து பார்த்தோம், அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கிறத இதுவும் வந்து நம்மளுக்கு காட்டுது. நிஃப்டியில் எப்படி ஒரு ரேஞ்சை வந்து அதுக்குள்ளே இருந்து அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணோன்னு கீழே வந்துச்சு, அதே போல் பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு, பிரேக் பண்ணோன்னு கீழே வந்துச்சு, இங்கே இருந்துட்டு மறுபடியும் மேலே மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி இன்னும் டெக்னிக்கலாக நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 1 வந்து பாருங்கள், புல்லிஷ் பின்பாரு, அதுக்கப்புறமா புல் பேக்கில் செல்லிங் போட்டு திரும்ப வந்து கீழே வந்துச்சு, சப்போர்ட் எடுத்துகிட்டு சப்போர்ட்டில் எக்ஸாக்டாக க்ளோஸாக இருக்குது 42,600. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து 42,500 இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்து வந்து மேலே, ஒருவேளை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு இந்த லெவலும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து 43,078 இந்த லெவலில் வந்து இருக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சிபிஆர் பார்க்கலாம். இந்த ரேஞ்செல்லாம் நீங்களும் மார்க் பண்ணியிருக்குங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்ச் வரும்பொழுது எப்படி ரியாக்ட் ஆகுது அதுக்கு தகுந்தப்போ நம்ம கண்டிஷனை வந்து மாற்றிக்கணும். சிபிஆரில் வந்து பாருங்கள், இதுக்கும் மேலே தான் இது இருக்குது, ஹையர் வேல்யூ சிபிஆர், சிபிஆருக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிபிஆர் R1 அப்புறம் S1 இந்த லெவலில் எங்கே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போட்டாலும் பையிங்கு, செல்லிங் போட்டாலும் செல்லிங், இங்கே புல் பேக்கு பையிங் ஓப்பன் ஆகிட்டு போட்டுச்சுன்னா பையிங்கு, இல்லை செல்லிங் போட்டுச்சுன்னா செல்லிங், அதே போல் தான் R1 S1 எந்த இடத்துல புல் பேக் பையிங் செல்லிங் எது போட்டாலும் அதே ஃப்ளோவில் நம்ம போகணும். இந்த ரேஞ்சை வந்து உடச்சிட்டு அடுத்த லெவல் போகும்பொழுது நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து தெரிஞ்சிடும். இதே கண்டிஷன் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிசர்ச்சோடு உங்களோட ரிசர்ச்சும் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.